Hello everyone. இன்றைக்கி நம்ம சுகர் ஈஸ்ட் யூஸ் பண்ணி CO2 பிளான்டட் டேங்க்ஸுக்கு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 1.5 லிட்டர் சோடா பாட்டில், 0.5 லிட்டர் சோடா பாட்டில், சுகர், ஈஸ்ட், கனெக்டர்ஸ், அப்புறம் ஏர்லைன் டியூபிங், ஃபெவிக்விக். ஃபஸ்ட்டு ரெண்டு சோடா பாட்டிலோட கேப்பும் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் மொத்தம் 3 ஹோல்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு சோடா பாட்டிலில் சென்டரில் ஒரு ஹோல் போடுறோம். நான் இங்கே வந்து சால்டரிங் மிஷின் யூஸ் பண்ணி ஹோல் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் இல்லை ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி கூட போடலாம். செகண்ட் சோடா வாட்டர் கேப்பில் 2 ஹோல் போடணும், சைட் பை சைடில். இந்த ஹோல் வந்து எக்ஸாக்டாக 4 mm இல்லை 5 mm இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த டியூப் லைன் கனெக்டர்ஸை இதில் இன்செர்ட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும், அப்போ ப்ரெஷர் லீக் ஆகாமல் இருக்கும். ரெண்டு முடியும் அப்புறம் எமரி ஷீட் வச்சு லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ அது முன்னாடி அந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா அந்த கனெக்டர் போயிட்டு அதில் க்ளூ வச்சு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கனெக்டர் வந்து உள்ளே கரெக்டாக இன்செர்ட் ஆகுதான்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கா எப்படி இருக்குன்ட்டு டைட்டாக. இப்போ நான் அங்கே பண்ணியிருக்க ஹோலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ஃபிட் ஆகுது. இந்த அளவுக்கு டைட் இருந்தால் தான் ப்ரெஷர் லீக், CO2 வந்து இங்கேருந்து லீக் ஆகாமல் டேங்க்குக்கு வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அப்போ தான் CO2 டிஃபியூசரும் ஒர்க் ஆகும் கரெக்டாக. ஒரு தடவை செக் பண்ணிட்டு நம்ம அந்த டியூ கனெக்டர்ஸை வந்து கலட்டிட்டு இப்போ ஃபெவிக்விக் எடுத்து, இதுக்கு ஃபெவிக்விக் இருந்தாலே போதும், நம்ம சிலிக்கான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபெவிக்விக் மட்டும் அந்த ஹோல் மேலே அந்த சர்ஃபேஸில் நல்லா கொஞ்சம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஃபெவிக்விக் வந்து நல்லா அந்த ஹோல் மேலே இதாகணும். ரெண்டு ஹோல்லையும் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கேப்லையும் நீங்கள் அந்த ஃபெவிக்விக் வந்து அந்த ஹோல் மேலே இது பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் ஃபெவிக்விக் போட்டவொடனே அந்த கனெக்டர்ஸை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபெவிக்விக் வந்து அந்த கனெக்டர் வந்து அந்த இடத்துல அப்படியே நல்லா லாக் பண்ணி வச்சுக்கோம். ஒரு 10 மினிட்ஸில் இதை நல்லா ஒட்டிக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 hour 1 hour கழிச்சு கூட எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டரை வந்து நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி நல்லா மேலே வந்து அழுத்தி வச்சுடுங்க. அழுத்திட்டிங்கன்னா அந்த இது கரெக்டாக அந்த கனெக்டர் போயிட்டு அதில் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இப்படி போட்ட பின்னாடி ஃபேக்குக்கு எடுத்து அந்த சைடில் லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி வச்ச பின்னாடி அந்த மேலே நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டோம் இல்லையா, அது காஞ்ச பின்னாடி இப்போ பாட்டம்லேயும் கேப்பை ரொட்டேட் பண்ணி பாட்டம்லேயும் வந்து அந்த கரெக்டாக அந்த நம்ம ட்ரில் பண்ணோம் இல்லையா, ரெண்டு இதுவும் மீட் ஆகிற இடத்துல ஃபேஸ்புக் வந்து இங்கேயும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ரெண்டு முடியிலையும் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ ரெண்டு பாட்டில் கேப்போம் அந்த இது நம்ம ஃபேக்குக்கு வந்து காஞ்ச பின்னாடி நம்ம வந்து இதுக்கு தேவையான டியூபை வந்து கட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 0.5 லிட்டர் சோடா பாட்டிலில் கீழே வரையும் போகிற மாதிரி அளவு எடுத்துகிட்டு நம்ம ஏர்லைன் டியூபை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணதை நம்ம அந்த ரெண்டு கனெக்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதில் ஒரு இதில் கீழே வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ
ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் லிட்டர் சோடா பாட்டிலில் நம்ம பிளைன் வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். அந்த வாட்டருக்குள்ளே இந்த இது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிற சிஓ டூ கீழே போய் வாட்டரில் போயிட்டு அதுக்கப்புறமா மேலே வரும். ஸோ இது வந்து நமக்கு ஃபில்டர் மீடியா மாதிரி யூஸ் ஆகிறதுக்காக இந்த வாட்டர் பாட்டில். அப்புறம் இந்த செகண்ட் வாட்டர் பாட்டிலில் கேப்பை போட்டுட்டு அங்கேருந்து இந்த டியூப் எவ்வளோ லென்த் அப்படின்றது செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த டியூப் போயிட்டு நம்ம டியூப் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, உள்ள ஒரு டியூப் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கரெக்டாக அந்த கனெக்டரில் நம்ம இங்கே மேலே கனெக்ட் பண்ணி வைக்கணும். அடுத்து டிஃப்யூசர், நீங்கள் ஒரு சீப் டிஃப்யூசர் எதனா ஒன்று வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த டிஃப்யூசரில் இந்த கனெக்டரை வந்து போட்டுக்கோங்க. இந்த டியூபை வந்து நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது இருக்கிறதுலே சீப் டிஃப்யூசர், லோக்கல் ஸ்டோரில் இருந்து வாங்கினேன். ஸோ ஒன்ஸ் இது இதுக்கும் நீங்கள் மெஷர் பண்ணியில் எவ்வளோ லென்த் வேணும் டியூப்ன்றத மெஷர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுகர், சுகர் வந்து 1 கப் சுகர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த பெரிய பாட்டிலில் 1.5 லிட்டர் பாட்டிலில் 1 கப் சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு 1 லிட்டர் வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணணும். லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா தண்ணி போதும். நீங்கள் கை வச்சு பார்த்தாவே தெரியும், நார்மலாக இருக்கிற தண்ணியோட லைட்டாக சூடு இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த 1 லிட்டர் தண்ணியை நம்ம இதில் ஊற்றிட்டு நல்லா அந்த சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாட்டில் கேப் மூடிட்டு. நல்லா அந்த சுகரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த 1 லிட்டர்லேருந்து ஒரு 200 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக வார்ம் வாட்டர். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் போடுறோம், ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். நல்லா அது ஈஸ்ட் போட்டு சுகர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு மேலே அப்படியே ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி வந்தோடனே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இந்த சின்ன 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 70% வரையும் நீங்கள் நார்மல் வாட்டரை ஊற்றி அந்த டபுள் கனெக்டர் இருக்க கேப்பை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த எல்லா கேப்பையும். எவ்வளோ டைட்டாக உங்களால் க்ளோஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் அதை 1.5 லிட்டரில் நம்ம சுகர் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து இந்த ஈஸ்ட்டை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பை போட்டு நல்லா இதையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். எப்பயுமே கேப் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணும். நீங்கள் லீக்கேஜ் இருக்குதா அப்படின்ட்டு மேக்ஸிமம் இந்த மெத்தடில் லீக்கேஜே இருக்காது. உங்களுக்கு லீக்கேஜ் இருக்குதான்னு செக் பண்ணணும். நீங்கள் சோப் வாட்டர் இந்த டயர் பங்க்சர் செக் பண்ணுற மாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா பபுள்ஸ் வரும். நான் பண்ண வரையும் 100% இதில் லீக்கேஜே வரல.
அடுத்து இந்த தனியாக இருக்கிற அந்த சிங்கிளில் ஒரு எம்டியாக விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம CO2 டிஃப்யூசர் அந்த டியூபை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம டேங்கில் ஃபிட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். டேங்கில் ஃபிட் பண்ண பின்னாடி அந்த இது ரியாக்ட் ஆகிட்டு பாருங்கள் எத்தனை பபுள்ஸ் வருதுன்ட்டு, எப்படியும் ஒரு செகண்டுக்கு 3-4 பபுள்ஸ் வருது. டிஃப்யூசரில் பாருங்கள் எவ்வளோ மைனியூட்டாக ஃபுல்லாக வந்துட்டு இருக்குன்ட்டு. ஸோ நமக்கு வந்து அந்த CO2 அங்கே ஈஸ்ட்டு ப்ளஸ் சுகர்லேருந்து வர CO2 இந்த வாட்டரில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து CO2 வந்து இந்த டிஃப்யூசர் வழியாக வரும். ஸோ இந்த CO2 அந்த ஈஸ்ட் அந்த கண்டாமினேஷன் இதுவும் வந்து நமக்கு டைரெக்டாக டேங்குக்கு வராது. இப்படி பண்ணோன்னா நான் இதில் வந்து எதுவும் நோ ரிட்டர்ன் வால்வ் எதுவும் யூஸ் பண்ணல. நீங்கள் வேணும்னா நோ ரிட்டர்ன் வால்வ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லா நான் இப்படி நோ ரிட்டர்ன் வால்வ் யூஸ் பண்ணாமல் தான் எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த CO2 உங்களுக்கு மேக்ஸிமம் 10 டேஸ் வரையும் வரும். அதுக்கப்புறம் CO2 வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுறது நின்றோம். ஸோ ஒன்ஸ் நின்னவொடனே நீங்கள் அந்த பெரிய 1.5 லிட்டர் பாட்டிலில் மறுபடியும் சேம் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி 200 கிராம் சுகரு 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் இது பண்ணிட்டு மறுபடியும் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு எவ்ரி டைம் இதை நீங்கள் ஃபில் பண்ணோடனே ஒரு பாட்டில் வந்து உங்களுக்கு 10 டேஸ் வரையும் கன்ஃபார்மாக வரும். இது வந்து நீங்கள் டேங்க் வந்து 2 ஃபீட் டேங்க் வரையும் இந்த CO2 நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலேனாக்கா நீங்கள் வந்து CO2 இன்னும் 2 பாட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னோடய 6th DIY கிட் கைஸ். நான் என்னோடய எல்லா பிளான்ட் டேங்க்ஸ்க்கும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி தான் CO2 இது பண்ணுறேன். என்னோடய பிளான் க்ரோத் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. நான் என்னோடய பிளான்ட் டேங்க் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். நான் இதுவரை 2 பிளான்ட் டேங்கோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். நம்ம நான் எதுவும் ப்ரெஷரைஸ்டு CO2 கேனு அந்த இதெல்லாம் வாங்கலை. அது ஃபுல் கிட்டு வந்து எப்படி 10-12,000 ஆகிடுது. இதுனா நமக்கு 20 ருபீஸில் வேலை முடிஞ்சிருது. நமக்கு அது கொடுக்குற ரிசல்ட் இது கரெக்டாக இதுலேயும் வருது. அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா டேங்க்குமே இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இது CO2 கனெக்ட் பண்ணோடனே அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு உங்களுக்கு CO2 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். ஒரு சில டைமில் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும். ஸோ பண்ணவொடனே உங்களுக்கு CO2 வராது. நீங்கள் இமீடியட்டாக CO2 வரலையே அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம். அது 2 ஹவர்ஸ் கழித்து ஆக்டிவேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக CO2 வர ஆரம்பிச்சிடும். இது உங்களோட பிளான்ட் டேங்க்ஸ்க்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி செட் பண்ணி பாருங்கள். செட் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் கைஸ். பை.